திருமதி அல்லி ஏஹெச் அவர்கள் கேட்ட கேள்வி, பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளவில்லை, ஆனால் சரம ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்தியஜிய மாமேகம் சரணம் பிரஜேன்னு கணபிரான் கீதையிலே உபதேசித்த சரம ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்கிறேன், அவ்வாறு சொல்லலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரம ஸ்லோகத்தை நாம் சொல்வதுங்கிறத விட அதன் பொருள் என்ன என்பதை சிந்தித்து, சரம ஸ்லோகம் அவசியம் சொல்லுங்கள், அதன் பொருள் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். அதாவது வேறு எதுவுமே பகவானை அடைவதற்கான வழி இல்லை, பகவானை அடைய பகவான் தான் வழின்னு புரிந்து கொண்டு அவன் திருவடிகளே கதின்னு சரணாகதி பண்ணணும். பண்ணினால் எல்லா பாபங்களையும் போக்கி பகவான் நம்மை ரட்சிப்பான், கவலைப்பட வேண்டாம். இதைத்தான் அதன் மூலமாக அவன் சொல்கிறான். அப்போது அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது இந்த பொருளையும் சேர்த்து சிந்தியுங்கள், சிந்தித்தா என்ன பலன்னா நிச்சயமாக பலன் உண்டு, அந்த சரணாகதி நிலையில் இதுவே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அடுத்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்க என்ன வழி என்று கேட்டார்கள். அந்த சரணாகதி நிஷ்டையில் இது கொண்டு போய் சேர்த்துடும்னு சொன்னேன் இல்லையா. அந்த சரணாகதி என்பது நாமாக செய்வதை விட, ஏன்னா நாம சரணாகதி செய்தால் நமக்கு எவ்வளோ தூரம் அதில் விஸ்வாசம் இருக்குது, எவ்வளோ தூரம் நாம் சரியாக செய்கிறோன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு சதாச்சாரியன், நல்ல ஆச்சாரியன் திருவடிவாரத்தை பற்றி அவர் மூலமாக நாம் எம்பெருமான் திருவடிகளை பற்றுவதுங்கிறது ரொம்ப உச்சிதம். அப்போ அந்த பஞ்சசம்ஸ்காரங்கிறது அதற்கான ஒரு அடையாளம். ஆச்சாரியன் திருவடிகளை ஆசிரியித்தோம், அந்த ஆச்சாரியன் மூலமாக ராமானுஜருடைய திருவடி சம்பந்தமும் நமக்கு கிடைக்கிறது. இதை காட்டக்கூடிய வழிதான் பஞ்சசம்ஸ்காரம். ராமானுஜர் 74 சிம்மாசனாதிபதிகள் என்று நியமித்திருக்கிறார் அவருக்கு அப்புறம். அதனால அந்த சிம்மாசனாதிபதிகள் வழியில் வந்த எந்த ஒரு ஆச்சாரியனாக இருந்தாலும் அவர் திருவடிகளை போய் பற்றலாம். அந்த 74 ஒருவர், பல பேருக்கு குடும்பத்துக்கு இந்த ஆச்சாரியன்னு இருப்பார், அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆச்சாரியன் இருக்காருன்னா அவசியம் அவரையே போய் அடிப்பணியுங்கள், மாற்றக்கூடாது. இல்லை எங்களுக்குன்னு இதுவரைக்கும் ஆச்சாரியன் தெரியல, புதிதாக பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன் என்று நீங்கள் கருதினால் அவசியம் 74 ராமானுஜரால் நியமிக்கப்பட்டவர்கள் இன்றும் பல பல இடங்களில் இருக்கிறார்கள். அதுபோல் பல ஜிஆர் சுவாமி மட்டங்கள்லாமும் இருக்குது. அதனால் அங்கே எல்லா இடங்கள்லையுமே பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சாரிய புருஷர்கள் அதுபோல் ஜிஆர்கள் செய்து வைக்கிறார்கள். அவசியம் ஒரு நல்ல ஆச்சாரியனை பற்றி எம்பெருமானார் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் முதல் பகுதி. இப்புத்தகத்தை வாங்க விருப்பமுள்ளோர் கவசம் TV.com என்ற இணையதளம் மூலம் நேரடியாக வாங்கலாம்.